நேற்று கொஞ்சம் அளவைகளை பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற அளவைகள், தனியா காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை. இதை ஏன் நம்ம சொல்றோம்னு சொன்னா, காட்சி அளவையும் கருதல் அளவையும் உலகிலுக்கு கூட ஒத்துக்கும். உன்னை பார்க்கறோம் தெரிஞ்சுக்கொள்றோம், இல்ல தகுந்தவர் சொன்னா தெரிஞ்சுக்கணும். சித்தாந்த சாஸ்திரத்திலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாம் உரையளவை நம்பினால்தான் நமக்கு புரியும். அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய காட்சிக்கோ கருத்துக்கோ புலப்படாது. உரையளவை நம்பினால்தான் இந்த சாஸ்திரங்களை படிக்க முடியும். எனவே என்ன செய்தாங்க, சிலவற்றை நான் காட்சிக்கு சொல்லுவேன். தத்துவத்தை சொல்ற பொழுது, சித்தாந்த சாஸ்திரம் சொல்ற பொழுது காட்சிக்கு வைக்க முடியாத சில சொல்லுவேன், சில கருத்துகள் இருக்கும், சிலதை நீ கருதி உணர வேண்டியதா இருக்கும். இது இரண்டும் இல்லாமல் பெரியவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்கப்பா, அதான் நான் சொல்லுவேன், நீ அதையும் நம்பணும். பெரியவங்க சொன்னா நம்புறதா என்று கேட்டா அப்ப தத்துவம் படிக்க வரக்கூடாது. நீ உம்பால ஓயிடம் போயிட்டு போயிடும். நான் பல இடங்கள் அப்படி சொல்லுவேன். ஆனா அவரு எழுதுறார் இல்லையா, சிவஞான முனிவர் எழுதுறார், சொர்க்க நரகம் இருக்குதுன்னு வரும். எங்க சார் சொர்க்கம் இருக்கு, எங்க நரகிறதுன்னு கேட்காதீங்க. உங்களை ஏழு உலகம் சொன்னேன், வேதநிலை ஏழு உலகம், சிவநிலை ஏழு உலகம் சொன்னேன். இதெல்லாம் ஒரே அளவைதான். இதையெல்லாம் நீ நம்பினால்தான் தத்துவத்தை படிக்க முடியும். அங்கேயே ஒரு சந்தேகம் வந்தா நமக்கு அவசியம் இல்லை அதெல்லாம். அதனால என்ன பண்றார், மூன்று வகையா அவர் சொல்றார், காட்சி, கருதல், அப்புறம் உரை. மூன்று வகையா சொல்றார். அந்த மூன்றையிலும் இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். காட்சி அளவை என்பதையும் முதல்ல பார்க்கலாம். காட்சி என்றால் அறிவுன்னு அர்த்தம். பொதுவா தமிழ்ல காட்சி என்றால் அறிவு. நமக்கு அறிவு வருகின்ற வழி என்ன? நாம் அறிவு பெறுகிறோம். நாம் அறிவு பெறுவது எப்படி பெறுகிறோம் என்றால், நாமே சிலவற்றை பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அது காட்சி, நாமே தெரிஞ்சுகிறோம். பார்த்த பின்னால் இப்படித்தான் இருக்கலாம் என்று நாம் உய்த்து உணர்கின்றோம், உய்த்து உணர்கின்றோம். அது ரெண்டாவது, அதுதான் கருதல், உய்த்து உணர்தல். ஆங்கிலத்துல இன்ஃபர், இன்ஃபர் பண்றோம் இல்லையா, அதுதான் இப்படி இருக்கும் என்று நமக்கு வருது. இந்த இரண்டுக்கும் வராமல் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அறிகிறோம். அறிவு என்பது நம்முடைய காட்சி போன்றவற்றினாலும் வரையலாம், நாம் உய்த்து உணரலாம், அல்லது பெரியவர்கள் சொல்லி கேட்க உணரலாம். இந்த மூன்று வகையில் தான் நமக்கு அறிவு வரும், வேற வழி கிடையாது. நாமே காட்சி அளவையில் வர்றது, நாமே கருதுவது, அல்லது பெரியவர்கள் நம்பிக்கையோடு சொல்றது. இதுல என்ன சொல்றா, அந்த சித்தாந்தத்தில் எடுத்த உடனே உரையளவை நீ நம்பலன்னு சொன்ன, பெரியவர்கள் சொன்னதை நீ நம்பலன்னு சொன்னா பல விஷயங்கள் உனக்கு புரியாது. பாருங்க, பல விஷயங்களை நீ மிஸ் பண்ணுவே. உரையளவை நான் நம்ப மாட்டேன், நானே பார்த்து தான் தெரிஞ்சுக்குவேன், நானே பார்த்து என்னுடைய கருதித்தான் உணர்வேன் என்று உணர்ந்து அப்படி முடிவு பண்ணினா, உரையளவை நீ ஆகம பிரமாணத்தை துணையாக வைத்துக் கொள்ளவில்லை என்றார், பலவற்றை நீ அறியாமல் போவாய் அப்படின்ற. இப்ப நம்ம எழுந்த உடனே காலையில பேப்பர் படிக்கிறோம். ஏன் பேப்பர் படிக்கிறோம் என்றால்,
சென்னையிலேயே கூட என்ன நடக்குது, இன்னைக்கு எத்தனை பேர் கொரோனால இருக்கிறான், என்னென்ன ரிலீஃப் என்னென்ன இருக்குது, என்னெல்லாம் படிக்கிறவன் இதை போய் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிறோம். பவைதான் கூட அனுப்பிட்டாலே, நம்ம வெளியே போக கூட அனுப்பிட்டாலே, பேப்பரை வச்சு படிக்கிற பொழுது அப்படியே நான் நம்புறோம் இல்லையா? அது ஒரு உரை அளவு. அதெல்லாம் பேப்பர்லாம் போய்ப்பா, நான் நேரம் தான் போய் பார்க்க போறேன்னு சொன்னா அது எவ்வளவு அறிவியலுமோ, பெரும்பான்மையான அறிவு நமக்கு உரையளவையால் தான் வருகிறது. உடம்பை பற்றி விடுது, நம்ம நம்முடைய உடம்பு தானே. நம்முடைய உடம்பை பற்றி டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றார், இல்லை சார் இப்ப அப்படி இருக்கு அப்படி இருக்கு இதெல்லாம் சரியா போயிடும் என்று சொல்றார். உடம்பை பற்றி நமக்கு தெரியாது, கண்ணுக்கு காட்சிக்கு தெரிகின்ற உடம்பு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, டாக்டர் சொல்றார். அப்ப டாக்டர் சொல்ற உரையை நீ நம்பினாதான் ஒரு பொருளை உணர முடியும். அப்ப உரையளவை இல்லை என்றால் பெரும்பான்மையான பயனை நீ இழப்பாய். எனவே உரையளவை மிக முக்கியம்ன்றாங்க சித்தாந்தத்தில். நீ பார்த்து தெரிந்து கொள்வது பெருசு கிடையாது, நீ தான் பார்த்து தெரிஞ்சுக்க போற, நீயே உயித்து உணர போகிறாய். அது உடைய அறிவு ஆற்று, அதுல நான் ஒன்றும் குறிக்கிறது. இது இரண்டும் உதவாத பொழுது நான் சொல்றது கொஞ்சம் கேள் என்று பெரியவர்களெல்லாம் வார்த்தைகளை ஏன் சொல்லுகிறார்கள். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, பெரியவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் அறவுரை எல்லாம் துணையாக இருப்பன என்று ஏன் சொல்றார், இதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னா. எனவே சைவ சித்தாந்தத்துல ஆகம பிரமாணம் என்ற உரையளவையை சிறப்பாக சொல்லுகிறார்கள். அது யா எல்லாரும் சொல்றதும் ஏற்றுக்கொள் வேணாம், தகுந்தவர்கள் சொல்லுகிறார்களா அதான் இன்னைக்கு நான் சொன்னேன். திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்றால் நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது. ஞான சம்பந்தர் பாடுகிறார் என்றால் கேட்கக்கூடாது கேள்வி, ஏன்னா அவங்க எல்லாம் பெரியவர்கள், நம்பிக்கை குறைவு. உன்னுடைய அறிவுக்கு அது எட்டாது, உன்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரணத்தினாலே அது வறுக்கக்கூடாது. எனவே உரை அளவில் சிறந்தது என்று மூன்றா சொல்றார். இருந்தாலும் முதலாவதாக காட்சியை சொல்ற, நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யினா. அப்போ கண்ணால் காண்பது காதால் கேட்பதுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் காட்சி அளவை. அதனால அதன் வழியாக வருகின்ற கருதல் அளவை ரெண்டு அடங்கி விஷயத்தில். தீர விசாரிக்கின்றாங்க பாருங்க, அதுதான் உரையளவை. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், விசாரித்து என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்றார், இவர் என்ன சொல்றார், இந்த நூல்ல என்ன சொல்லப்பட்டது என்று தீர ஆராய வேண்டும். தீர விசாரிப்பதுதான் மெய் என்றால் சான்றோர்கள் தம்முடைய கூத்த அறிவினாலே பெருமான் அருளாலே துணையோடு சொன்னவைதான். தொல்காப்பியத்தில் அதுதான் முதல்ல சொல்றார், உங்களுக்கு நூல் மிக முக்கியம், இறைவன் நமக்கு நுண்ணறிவை வைத்திருக்கிறார். நுண்ணறிவு என்றால் இருக்கிற அறிவு, நுட்பமாக புரிந்து கொள்கின்ற அறிவு நமக்கு இருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படலாம், எல்லாருக்கும் நுண்ணறிவு இருக்கு. அந்த நுண்ணறிவை நூலறிவினால் பெருக்கிக் கொள்ள வேண்டும், நுண்ணறிவை நூலறிவினால் பெருக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வள்ளுவர் சொல்றதுதான், மதிநுட்பம் நூலோடு உடையாருக்குன்னு. மதிநுட்பம் என்றால் நுண்ணறிவு, நூலோடு உடையார் என்று சொன்னால் நூலறிவு. அப்போ நுண்ணறிவு நூலறிவோடு இருக்கணும். அந்த நூல் யார், நூல் யார் என்று சொல்றார் தொல்காப்பி. தினையில் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். தினை இல்லாமல் தினையிலிருந்து நீங்கி தானே சிந்தித்து சொல்லுகின்ற ஆள் ஒருத்தர் இருக்கிறார், அவன் நம்முடைய பெருமான். பெருமான் சொன்னதுதான் முதல் நூல் என்றால் பெருமானுடைய அருளால் தினையில் நீங்கி விளங்கி அறிவா இருக்கிறான பெருமான். அவன் அருளால் சொல்லுகின்ற அருளாளர்களை வாக்கெல்லாம் அதெல்லாம் முதல் நூல். திருவள்ளுவரை தெய்வப் புலவரும் சொல்றோம், சேக்கிழாரை தெய்வப் புலவரும் சொல்றோம் என்றால் அவளெல்லாம் முழுக்க முழுக்க பெருமான் அருள் பெற்று பாடுகின்றவர்கள். எனவே அந்த நூல்ல திருக்குறள்ல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, குற்றமே இல்லாத ஒரு நூல் அது. அதைத்தான் சொல்றார் முதல் நூல்ற. அப்போ
காட்சி அளவை கருதல் அளவில் சொல்லும் பொழுது நூல் அறிவு முக்கிய முதலன்னு சொல்லிட்டார். உனக்கு நுண்ணறிவு இருக்கலாம், ஆனால் நூலறிவு மிக முக்கியம். இப்ப காட்சி என்றால் என்ன என்றால், ஐந்து பொறிகளால் வருவதெல்லாம் காட்சி, கண்ணுக்கு தெரிவது மட்டும் காட்சி அல்ல. ஐந்து பொறிகளால், ஐந்து புலன்களால் அறிகிறோம் இல்லையா, அவையெல்லாம் நமக்கு காட்சி அளவை தான். காற்று மேலே படுகிறது என்றால் காற்று நமக்கு கண்ணுக்கு தெரியல, மேலே படுகிறது, எனவே அது காட்சி அளவை. அதனால்தான் லோகாயுதர் பௌத்தர்லாம் காட்சிக்கு வரவில்லை என்பதாலே ஆகாயம் இல்லைன்ட்டான், பூதங்கள் நான் தான் சொல்லிட்டாங்க. நாம் அதையும் உய்த்து உணர்ந்து சொல்றோம், உய்த்து உணர்ந்து நாம் ஆகாயம் இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம், கருதித்தான் சொல்றோம் அதெல்லாம். எனவே காட்சி அளவை என்ன என்று முதல்ல சொல்றாரு, இங்க காட்சியை பிரிக்கிறார். சைவ சித்தாந்தம் காட்சி வகையாக என்னென்னு சொல்றாரு. முதல்ல வாயில் காட்சி, இரண்டாவது மானத காட்சி, மூன்றாவது தன்வேதனை காட்சி, நான்காவது யோக காட்சி. நான்கு வகையா பிரிக்கிறார் காட்சியை சைவ சித்தாந்தம், நான்கா பிரிக்கும். வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. வாயில் காட்சி என்றால் என்ன என்றால், நமக்கு இருக்கிற பொறிகள் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற இந்த ஐந்து புலன்களால், ஐந்து பொறிதான், ஐந்து பொறிகளால் ஒன்றை அறிவது, ஏதாவது ஒன்றை அறிகிறோம், அதுதான் காட்சியினர், வாயில் காட்சியினர். முதல் பொறிகளுடைய துணையோடு ஒன்றை அறிந்தால் அது வாயில் காட்சி. வாயில் என்றால் வழியின் அர்த்தம், வாயில் என்றால் வழி, ஒன்றின் வழியாக நமக்கு அறிவு வருகிறது. காட்சினா அறிவுன்னு சொன்னேன், கண் வழியாக வருகின்ற அறிவு கண் காட்சி, காதின் வழியாக வந்த அறிவு அது கேள்வி, கேள்வின்னு சொல்றோம். வாய் வழியாக வருகின்ற காட்சி சுவை அப்படின்றோம். இதுபோல் பொறிகள் வழியாக வந்தால் அது வாயிற் காட்சி. அப்ப பொறிகள் வழியாகின்றோம், கண் காது இவையெல்லாம் பொறிகள். புலன்கள் என்று சொன்னால் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்பது புலன்கள் சொல்றோம். இதை நம்ம பின்னால விளக்கலாம், இப்ப சும்மா தெரிஞ்சுங்க. சித்தாந்தம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், அடிப்படையா படிக்கிறவங்களுக்கு அது முதல்ல தெரியாது. அதனால நான் சொல்றேன், புலன்கள் என்றால் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று வைத்தது, அதெல்லாம் புலன்கள். சுவையை அனுபவிப்பதற்கு வாய் இருக்குது, ஒளியை அனுபவிப்பதற்கு கண் இருக்குது, ஊறு என்றால் மேலே படுவது, ஊறு என்பதை அனுபவிப்பதற்கு மெய் இருக்கிறது, ஓசையை அனுபவிக்க காது இருக்குது, மனம் அதை அறிய மூக்கு இருக்கு. அப்ப வெளியிலே ஐந்து புலன்கள், எங்க பொருள்கள் இருக்குது. இப்ப நான் சொல்றேன், பொருள்கள் இருக்கு, புறப்பொருள் இருக்குது. சுவை என்றால் ஒரு கனியில் இருக்கலாம், ஒளி என்றால் விளக்கில் இருக்கலாம், ஓசை என்றால் ஒரு புல்லாங்குடல் இருக்கலாம், யாழ்ல இருக்கலாம், மனம் என்றால் மலர்ல இருக்கலாம், சந்தனத்தில் இருக்கலாம். புறப்பொருள்களிலே இருப்பதைத்தான் நான் சொல்றேன் புலன்கள் சொல்றேன். இப்ப புரிஞ்சுங்க அப்படி, அப்புறம் மற்ற விளக்கலாம். புறப்பொருள்களைத்தான் இந்த சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் ஐந்து வருது. இதை அறிந்து கொள்வதற்கு, புறப்பொருளிலிருந்து அறிந்து கொள்வதற்கு வழி ஒன்று தேவை. யாருக்கு வழி தேவை? உயிருக்கு வேண்டும். உயிர் எங்க இருக்கு? உள்ள இருக்குது. உணவுக்குள்ள அது எங்க இருக்குன்னு தெரியாது, உள்ள இருக்குது அது இல்லையா, உயிர் அறிவு. அந்த உயிர் அறிவுக்கு இந்த ஞானம் வர வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதற்காக வழி என்பதுதான் பொறி. மெய்வாய் கண்மூக்கு செவி என்பது வழி. எதை அறிவதற்காக? சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தும் புறத்தில் இருக்கு, வெளியில இருக்கு.
வெளியிலே இருப்பதை உயிர் அறிவதற்கு வழியாக இருப்பது இடையில இருப்பது, மீடியேட்டர் மாதிரி இடையிலே இருப்பது பொறி. இப்ப என்ன சொல்ல வரார், நாம் நம்மை போன்றவர்கள்லாம் புறத்திலே இருக்கிற பொருள்களை அறிய வேண்டும் என்று சொன்னால் பொறிகள் தேவை. ஓசையை அறிய வேண்டும் என்று சொன்னால் செறிப்பொறி வேண்டும். ஒளியை அறிய வேண்டும் என்று சொன்னால் கட்பொறி வேண்டும், கண் வேண்டும். சுவையை அறிய வேண்டும் என்றால் வாய் வேண்டும். எனவே ஐந்து புலன்களை அறிவதற்கு நமக்கு பொறி தேவை. பொறி தேவை என்றால் பொறியாகிய வழி தேவை. அந்த பொறி வழியாகத்தான் புலன்களை அறிகிறோம். ஆனால் கடவுள் வாழ்த்துல திருவள்ளுவர் சொல்லுகிறார், பொறி வாயில் ஐந்து அடித்தான். இந்த பொறி என்ற வழி இருக்கு இல்லையா, வாயில்னா வழின்னு சொன்ன, பொறி என்றால் மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொன்ன. நாம் எல்லாம் வெளியில இருக்கிற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்தை அறிய வேண்டும் என்றால் பொறி என்ற வழி தேவை, துணை தேவை. ஆனால் பெருமானுக்கு அது வேண்டாம். எனவேதான் பொறி வாயில் ஐந்தவித்தான். இதை நல்லா தெரிந்து கொள்ளணும். புலன்களை அறிவதற்கு அவனுக்கு பொறிகள் தேவையில்லை, நமக்கெல்லாம் வேண்டும். அவனுக்கு அந்த செவி மெய் வாய் இதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது. எனவே பொறிவாயில் ஐந்தவித்தான் என்றால் கண்கள் இல்லாமலே பார்ப்பான், காது இல்லாமலே அவன் கேட்பான், அது அவனுடைய ஆற்று. எனவேதான் பொறி வாயில் ஐந்தவித்தான் சொன்ன. எனவே நாம் பொறியை துணையாக வைத்து அறிவதாலே இது முதல்ல வாயிற்காட்சி என்று வைத்தோம். வாயிற்காட்சி என்றால் பொறிகள் மூலமாக அறிகின்ற காட்சி, அது ஐந்து பொறிகள் மூலமாக அறிகிறோம். அப்ப என்ன பண்ணணும், பொறிகள் மூலமாக அறிகின்ற பொழுது அந்த காட்சி பொது காட்சி தான். போகின்ற பொழுது ஒரு கூட்டத்தில் தெருல போறோம், தெருல போற பொழுது யாரோ ஒருத்தர் பார்க்கிறோம், யாருன்னு தெரியாது. பொதுவாக கூட்டத்தில் யாரோ போறாங்க இல்லையா, அப்ப யார் என்று தெரியாமல் மொத்தமா பார்க்கிறோம் இல்லையா, அதுதான் வாயில் காட்சி. பொறி என்ன செய்யுது, மொத்தமாக அறிகின்றது எல்லாவற்றையும். வெளியிலே வந்தவனே கண் பார்த்தால் எல்லா பொருளையும் பார்க்குது, அது பொது காட்சி. இந்த பொது காட்சி என்பதைத்தான் வடமொழியில நிர்விகற்ப காட்சி என்பார். அது வடமொழி இருந்தாலும் சொல்றேன், நிர்விகற்ப காட்சி என்ன, விகற்பம் என்றால் வேறுபாடு, நிர்விகற்பம் என்றால் வேறுபாடு இல்லாத காட்சி, இது அது என்று வேறுபாடு இல்லாமல் இருக்கின்ற காட்சி. வேதாந்திகளும் சொல்லுகிறார்கள், தர்க்கத்திலும் சொல்றாங்க, வேதாந்திகளும் முக்கியமா சொல்வாங்க, இந்த வேறுபாட்டு உணர்வு எப்படி வருகிறது உங்களுக்கு, இதுவா அதுவா, இது புத்தகம் இது பை என்று வேறுபாடு வருது இல்லையா, அந்த வேறுபாட்டு உணர்வு இருக்குது இல்லையா, அது இல்லை என்றால் பொருள் உணர்ச்சி உங்களுக்கு இல்லைன்றாங்க. வேறுபாட்டு உணர்ச்சி இல்லை என்றால் பொருள் உணர்ச்சி கிடையாது. எது பை, எது புத்தகம், எது நம்முடைய நண்பன், யார் நம்முடைய நண்பன் என்றெல்லாம் வேறுபாடு தெரியவில்லை என்றால் பொருள் உணர்ச்சி கிடையாது. ஏன்னா முதல்ல பார்க்கிற பொழுது புத்தகம் முதல் பார்க்கிறோம், அது பொது காட்சி. வடமொழியில் நிர்விகற்ப காட்சினா வேறுபாடு இல்லைன்னா. அப்ப பொறிகள் மூலமாக வாயில் காட்சி என்பது நிர்விகற்பம். இப்ப என்ன பண்றோம், ஊன்றி பார்க்கிறோம். ஊன்றி பார்க்கிற பொழுது அங்கே பொறிகளோடு நம்முடைய மனம் பொருந்துகிறது, நம்முடைய மனம் பொருந்துகிறது. மனம் பொருந்துவதாலே யார் இன்னார் என்று தெரிகிறது. மேசனையில வச்சா புத்தகங்களா இருக்குது, நமக்கு தேவையான திருவாசகத்தை எடுக்க வேண்டும் என்றால் திருவாசகம் என்ற வேறுபாடு நமக்கு தெரியும். எப்ப மனசு மனம் பொருந்தினால்தான், மனம் பொருந்தி பார்க்குது, இந்த புத்தகமா அந்த புத்தகமானு பார்க்கு. அப்ப திருவாசகம் என்ற புத்தகத்தை பார்த்த உடனே இதான் நமக்கு வேண்டும் அல்லவா என்று வேறுபடுத்தி அதை எடுக்குது. அப்போ அப்படி வேறுபடுத்தி பார்ப்பது சிறப்பு காட்சி, பொது காட்சி அல்ல, சிறப்பு காட்சி. இந்த சிறப்பு காட்சிக்கு வடமொழியில சவிகற்ப காட்சி, சவிகற்ப காட்சின்னு சொல்லுவாங்க. சவிகற்பம் வேறுபாட்டோடு பார்க்கிற அறிவு, சவிகற்ப காட்சி.
பொறிகள் மூலமாக அறிந்தால் அது வாயுக்காட்சி, அது பொதுக்காட்சி. மனம் பொருந்தி பார்த்தால் அது மானத காட்சி. மானத காட்சி தான் சவிகற்ப காட்சி. வேறுபாடு தெரியும். என்னென்ன வேறுபாடு என்று எழுதுகிறாங்க. என்னென்ன வேறுபாடு ஒரு பொருள் எல்லாம் பொதுவாக இருந்தாங்க, பொதுவாயிட்டாங்க. முதல்ல பெயர்னா பெயர், அதுக்கப்புறம் சாதி. பெயர் சாதி குணம், அப்புறம் தொழில், அப்புறம் உடைமை, அதுக்குள்ள உடைமை. இந்த ஐந்து வேறுபாடுகளை வைத்துத்தான் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளை தெரிந்து கொள்றோம். ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு முதல்ல ஏன் பேரை வச்சோம்? இது கடிகாரம், இது புத்தகம் என்று ஏன் தந்தையா பேர் வச்சோம்? பெயர்னால முதல்ல வேறுபாடு, முதல்ல பெயர் வேறுபாடு. எதையாவது எடுக்க வேண்டும் என்று சொல்ல புத்தகத்தை எடுக்கணும்னு வச்சுக்கல, புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்றால் புத்தகத்தை எடுத்தான் சொல்லணும். பக்கத்துல இருக்கிற ஒரு டம்ளர் எடுத்தாலும் சொல்ல முடியாது, மேசில என்னென்ன இருக்கும். புத்தகத்தை எடுத்து என் பெயர் சொல்லுகிறோம் முதல்ல, பெயர் மூலமாக அந்த வேறுபாட்டை உணர்றோம் முதல்ல. அதுக்கப்புறம் சாதி என்ன? சாதி என்றால் பிரிவுன்னு அர்த்தம். இப்ப சொல்ற ஜாதி அல்ல, பழைய தமிழ் சாதி என்றால் பிரிவு. பிரிவு என்றால் இது புத்தக சாதி, இது பாத்திரம் பாத்திரம் வைக்கிற பாத்திர சாதி, இது உணவு பண்டம் உணவு சாதி என்று தனித்தனியா பிரிவு, அதான் சாதின்னு. உணவை பார்த்தவுடனே இது சாப்பிடுகின்ற உணவும் தெரிகிறோம் இல்லையா, புத்தகத்தை பார்த்தா இது படிப்பும் தெரிகிறோம் இல்லையா, அதுபோல் பிரிவு அதெல்லாம் சாதி என்று பிரிவு. பெயர் சாதி, அதுக்கப்புறம் குணம். அதனுடைய குணம் என்ன? எல்லா பொருளுக்கும் ஒரு குணம் உண்டு, குணத்தை எரிந்து கொள்கிறோம் உடனே. அப்புறம் அதனுடைய தொழில், அவருடைய செயல் என்ன தெரிந்து கொள்கிறோம். அவருடைய உடைமை, அதுக்கு என்ன உடைமையா இருக்குது என்று தெரிஞ்சுக்கிறோம். புத்தகம் என்றால் அதனுடைய தொழில் என்ன என்றால் அறிவிப்பது. தானா அறிவிக்கல, ஆனா அறிவிப்பு ரெடியா இருக்கு. தொழில் அதுதான். சாதி என்றால் நாம் வைத்துக் கொண்ட திருவாசகம் என்றால் அது பக்தி நூல் சாதி, பொருள் நூல் அல்ல, மற்ற நூல் அல்லது பக்தி நூலாக இருக்கிற சாதி. பெயர் சாதி. குணம், அது என்ன குணம் என்றால் நம்முடைய சாத்திக குணத்தை வளர்க்க போகுது இல்லையா, அமைதியான குணத்தை அது படைக்கிறது. எனவே அண்ணாளுக்கு குணம் திருவாசகத்தை படிச்சு ஒருத்த பைத்தியக்காரன் போனாலும் கிடையாது இல்லையா, வைத்தியம் தான் பெருமாள் மேல வைத்தியமா போகலாம் இல்லையா. அந்த குணம் அது நம்மை பக்குவப்படுத்துகின்ற குணம் அது. தொழில் தான் இப்ப நான் சொன்னேன், அறிவித்தல். அறிவித்தல் தான் நமக்கு உணர்த்துவித்தல் தான், பெருமாளை பற்றி உணர்த்து உணர்த்து. உடைமை என்று சொன்னால் என்ன என்றால் அந்த புத்தகம் எப்படி இருக்குது, மேல அட்டை போட்டிருக்குது, இத்தனை பக்கம் இருக்குது, இத்தனை சாப்டர் இருக்குது, என்ன சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அதோட உடைமை. இப்படி ஒன்றொன்றாக சொல்ற பொழுது புரிவதற்காக சொல்கிறார்கள். பெயர் என்றால் கந்தன், சாதி என்றால் அவன் ஒரு மாணவன், குணம் என்றால் அறிவாளி, நல்ல அறிவாளி, தொழில் என்றால் அவன் படிக்கின்றான், மாணாக்கரா இருக்கிறான், தினந்தோறும் படிக்கிறான். உடைமை என்று சொன்னால் அவன் கையில புத்தகம் இருக்கிறது, சில சைக்கிள்லயோ மோட்டர் வைக்கல வரான், அது உடைமை என்று ஒருவரை பார்த்த உடனே இந்த ஐந்து நமக்கு நினைவு வரும். ஐந்தை வைத்துக் கொண்டுதான் பொருளை வேறுபடுத்துகிறோம். இப்படி ஐந்தை வைத்து வேறுபடுத்தினால் அது சிறப்பு காட்சி, சிறப்பு காட்சி. அதை மாணவ காட்சின்னு சொல்லுவோம். காட்சியை சொல்ற பொழுது புதுக்காட்சி, அதாவது வாயு காட்சி, மாணவ காட்சி என்று சொல்லுகிறோம். மூணாவது தன்வேதனை காட்சி. தன்வேதனை காட்சி, வேதனை என்றால் அனுபவம் அர்த்தம். வேதனை என்றால் அனுபவம், அது இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம். சிறப்பு காட்சியாக பார்த்தவுடனே அடுத்து அந்த பொருளால் நமக்கு இன்பமோ துன்பமோ, விருப்போ வெறுப்போ வரும், அது இயல்பு.
நண்பனாக இருந்தால் வெறுப்பு வரும், பகையனாக இருந்தால் வெறுப்பு வரும். படிக்க வேண்டிய புத்தகம் இருந்தால் நமக்கு விருப்பத்தோட எடுப்போம், நமக்கு தேவையில்லைன்னா வச்சுட்டு போயிடும். அப்ப தன்வேதனை என்றால் அந்த பொருளால் வருகின்ற இன்ப துன்பம், அதுதான் அனுபவம். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு கருவி சொல்லியிருக்காங்க. வாயில் காட்சிக்கு பொறிகள் தான் கருவிகள், நெய்வாய் கண்முக்கு செவி என்பதுதான் நமக்கு கருவிகள். வாயில் காட்சி சிறப்பு காட்சியா இருக்கின்றதுக்கு மனம், மனம்தான் கருவி. மனம் பொருந்தினால் மானத காட்சி. அப்படி மனம் பொருந்துகிற பொழுது ஊன்றி கவனிக்கிறோம், இது என்ன என்று கவனிக்கிறோம், மானத காட்சி. தன்வேதனை காட்சி என்றால் அந்த பொருளை நன்றாக தெரிந்து கொண்ட உடனே நமக்கு விருப்போ வெறுப்போ வருது இல்லையா, அதுதான் தன்வேதனை. அதற்கு சித்தம்னு வைத்துக் கொடுங்க. இப்போ சித்தம் இல்லை, இருந்தாலும் சித்தம் வைத்துக் கொடுங்க. சித்தம் தான் அதற்கு கருவி. இடையில புத்தி என்று ஒன்று இருக்கு. அந்த புத்தி என்ன பண்ணுது என்றால் மனம் ஒன்றை போய் பற்றிய உடனே, ஒரு பொருளை பற்றிய உடனே புத்தி போய் நிச்சயிக்குது. இது என்ன நான் சொல்ல, ஐந்து பெயர் தொழில சொல்ல இல்லையா, அதை வைத்துக் கொண்டு ஆராய்கிறது. இது என்ன பெயர், இது யார் என்றெல்லாம் ஆராய்ந்து புத்தி நிச்சயிக்குது. புத்தி நிச்சயித்த பின்னால்தான் சித்தம் அதை அனுபவிக்கு. சித்தத்திற்கு அந்த தன் வேதனை அனுபவம் வருகிறது. அதனால் உள்ள போகல, உள்ள போகல, பொதுவா சொல்றேன், பொறிகள், மனம், புத்தி, சித்தம். இப்ப காட்சி எப்படி வச்சுக்கணும், பொது காட்சி என்கிற நிர்விகற்ப காட்சிக்கு பொறிகள், ஐந்து பொறிகள், மனம் இருக்கு இல்லையா, மானம் அது பற்றும், அதோட சரி அது என்ன என்று தெரியாது. கண் பார்த்த உடனே அந்த பொருளை போய் மனம் பற்றும், மனம் பற்றிய உடனே புத்தி இருக்கு இல்லையா, அது நிச்சயிக்குது, அது ரொம்ப வேகமா நிச்சயிக்குது. நிச்சயித்த உடனே மாரண காட்சி என்றால் சிறப்பு உணவு, சிறப்பு காட்சி தெரியுது. மனம் பற்றியதால், மனம் பொருந்தியதால் மனத்திற்கு துணையாக புத்தி போய் ஆராய்ச்சி செய்து. ஏன் மனத்துக்கு துணையாக போன புத்தி என்றால், மனம் பற்றிய உடனே என்ன எடுக்கும், இதுவோ அதுவோ என்று சந்தேகப்படும். அதனுடைய குணம் அது, தெளிவு வராது மனத்துக்கு, இதுவோ அதுவோன்னு சந்தேகம். போகிறவர் நண்பரா பகைவரா, நாம பார்த்த நண்பர் தானா உறவு தானா என்பது போல முதல்ல எண்ணும். அதுவோ இல்லையோ வேற யாரோ என்று அதோடு நிற்கும். இவரோ அவரோன்னு சொல்ல இல்லையா, இவரா இவரா என்று எண்ணினால் அது சங்கற்பம், இல்லை என்று சொன்னால் அது விகற்பம். சங்கற்ப விகற்பம் ஐயப்படும், அப்புறம் வேறுபடும், தெரியாது. மனசுக்கு பொருந்தாமல் இதுவோ அதுவோ என்று அல்லாடிட்டு, இந்த டைலமான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவா அதுவா என்று அல்லாடி கொண்டிருக்கிற பொழுதுதான் புத்தி வந்து உதவுது. புத்தி உதவுற பொழுது இவர் தான், ஓ இவர் தான்ப்பா நம்முடையவர் தான் என்று முடிவு பண்ண உடனேதான் பின்னால சித்தத்துக்கு போகும். தன்வேதனை காட்சி என்று விருப்போ வெறுப்போ வரும். நான் மூன்று காட்சி தான் சொல்லியிருக்கேன், யோக காட்சி சொல்றது, வாயு காட்சி, தன்வேதனை மன்னிக்கணும் மானத காட்சி, புத்தி காட்சி நான் தனியா சொல்லுது, மனத்தோடு பொருந்தி புத்தி நிச்சயிக்குது, இதே மானத காட்சியை வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து சித்தம், தன்வேதனை விருப்பு வெறுப்பு வருவது சித்தத்துக்கு. ஆனால் இப்ப நான் சித்தம் சொல்லியிருக்கிறேன், சும்மா பிராக்கெட் பண்ணி வச்சுக்கலாம் சித்தம், சித்தத்துக்கு மேல ஒண்ணு இருக்குது, அது இப்ப சொன்னா புரியாது, அதனால சொல்லலை. இப்ப தெரிந்தவரையில் நம்ம பார்த்தவர்கள் காட்சி என்றால், பொறிகள் வழியாக பார்த்தால் அது வாயில் காட்சி, மனம் பொருந்தினால் அது மானத காட்சி, சிறப்பு காட்சி, சித்தத்திற்கு சென்றால் அது விருப்போ வெறுப்போ வருகின்ற தன்வேதனை காட்சி என்று மூன்றா சொல்லும். வாயில் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, இதற்கு கருவிகள். வாயில் காட்சிக்கு ஐந்து பொறிகள், மானத காட்சிக்கு மனம் ஒரு கருவி, தன்வேதனைக்கு சித்தம் ஒரு கருவி. புத்தியை நான் இடையில சொல்லியிருக்கிறேன், ஆனால் அது தனியாக சொல்ற வழக்கம் கிடையாது. மனத்தோடு அது பொருந்துவதாலே
மனத்துக்கு பொருந்தி அதை நிச்சயிக்கிறதாலே அது தனியா சொல்றது கிடையாது. எனவே மனம் சித்தம் பொறிகள் மனம் சித்தம் என்று மூன்றா சொல்லி வாயிற்காட்சி என்பதும் பொதுக்காட்சியாக இருக்கிறது. மானக்காட்சி என்பது சிறப்பு காட்சியாக அவருடைய பெயர் என்ன, குணம் என்ன, சாதி என்ன, தொழில் என்ன, உடைமை என்ன என்று தெரிந்து கொண்டுதான் வழங்குகிறோம். தெரிந்து கொண்டவுடனே சித்தம் அது இருப்போ வெறுப்போ அடைகிறது என்று சித்தாந்தம் காட்சி அளவை என்று சொல்லி அந்த காட்சியில இந்த மூன்று வகை என்று சொன்னார். இந்த மூன்றும் நம்ம மாதிரி இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு, யோகிகளுக்கு அது இல்லை. யோக நிலையிலே பெருமானை எண்ணுகிறார்களே அவர்களுக்கு இந்த மனமோ சித்தமோ பொறிகளோ தேவை கிடையாது. பொறிகள் இல்லாமல், மனம் இல்லாமல், சித்தமும் இல்லாமல் அறிவினாலே அறிவார்கள், நேர அறிவினாலே அறிவார்கள். அவர்கள் யோகத்திலே அறிகிறார்கள். அதனால்தான் நமக்கெல்லாம் பொறிகளால் அறிவதால் ஒரு எல்லை தான். கண் எவ்வளவு தூரம் போகும் அதுபோல்தான் நம்ம அறிய முடியும், அதுக்கு மேற்பட்டு தெரியாது. அப்ப கண் என்ன ரிப்போர்ட் பண்ணுதோ அதைத்தான் மனம் பற்றுகிறது, மனம் என்ன ரிப்போர்ட் பண்ணுதோ அதான் சித்தம் அதை அனுபவிக்கும். எனவே பொறிகள் மூலமாக போனால் நம்முடைய அறிவு குறுகி விடுகிறது அல்லது ஒரு எல்லைக்குள்ளே வரம்பு பட்டு விடுகிறது. யோகிகளுக்கு அது கிடையாது. பொறிகளை கடந்தவர்கள், கண்ணும் வேண்டாம், மனமும் வேண்டாம், சித்தமும் வேண்டாம், அறிவு தான். அந்த அறிவு பெருமானோடு சேர்ந்திருப்பதாலே ஞாபகமாக இருக்கு. காலம் இடம் இதையெல்லாம் கடந்திருப்பார்கள். எனவேதான் கடந்த காலத்திலே என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும், எதிர்காலத்திலே என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்ல முடியும். அவங்களால் இங்கேதான் உட்கார்ந்துருப்பாங்க, ஒரே இடத்த உட்கார்ந்துருப்பாங்க, எங்கே என்ன நடக்கிறது என்று சொல்வார்கள். வகுப்பில் நான் சொல்லியிருக்கேன், திருவண்ணாமலையில் நடந்த விஷயங்கள், திருவண்ணாமலையில் இருந்த குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், ரெண்டு பேரும் குரு சீடர். பின்னால குருவாக சீடதான் குருவாக போனார். என்ன ஒரு குரு நமச்சிவாயர் சொல்வார், சீடரா இருந்த நமச்சிவாயர் என்ன பண்றார், பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். குரு நமச்சிவாயர் ஏதோ பூஜை பண்றார், அவருக்கு எதனா பணிவிடை செய்கிறார், எடுத்து கொடுக்கிறார். எடுத்து கொடுக்கின்ற அந்த நமச்சிவாயர் குரு பின்னால குரு வரப்போறார். சீடர் என்ன பண்ணார், இடுப்பிலே கட்டி கொடுத்த துணி, அந்த துணி எப்படி கசக்குனாராங்க, வேகமா கசங்கினாங்க. உடனே கேட்டாராம் குரு, என்னப்பா செய்கிறேன்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், இல்ல சாமி, சிதம்பரத்துல நடராஜ பெருமானுக்கு முன்ன போட்ட திரை, அந்த திரையில நெருப்பு பத்திச்சு, நெருப்பு பற்றிட்டு அதை அணைச்சேன் அப்படின்னா அணைச்சேன்னா என்றால், இவர் எங்க திருவண்ணாமலையில் இருக்கிறார், சிதம்பரத்துல சந்நிதியிலே நடக்கின்ற செய்தி அப்படியே காட்சிப்படுது, காட்சிப்பட்டு உடனே அதை அணைக்க முயன்றார் என்று அவருடைய வரலாற்று வருதுல்லவா. அந்த மாதிரி யோகிகள் பலர் அங்கிருந்து கொண்டே ஒரே இடத்திலிருந்து கொண்டே எல்லாவற்றையும் எண்ணுவார்கள். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, சிவனை எண்ணி தியானம் பண்ணுகின்ற எல்லாருக்கும் வரும், நமக்கும் வரும், சந்தேகம் கிடையாது. அந்த நிலைக்கு போனால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரிஞ்சுவிடும். ஆழ்ந்த தீவிரமான பக்தியுடையவர்கள் தெரியுங்க, நீங்க உங்களுடைய அனுபவத்தில் பார்க்கலாம். ஒரு செயலை தொடங்குற பொழுதே அது என்னமோ எனக்கு தயக்கமா இருக்குதுங்க, இது நடக்கவும் நடக்காதோ என்பது போல ஒரு தயக்கம் நமக்கு வரும், அது பெருமான் அப்படி உணர்த்துவான். அடுத்தது ஏதாவது ஒரு காரியம் தொடங்குற பொழுதே மனசுல ஒரு தெளிவு வரும், அது நிச்சயம் இருக்குங்க, வா பெருமான் இருக்க வாங்க என்று நம்ம அனுபவம் வரும். அது இதெல்லாம் நமக்கு ஓரளவு எதிர்காலத்தை சிந்திப்பது தான். இது எல்லாருக்கும் இந்த ஆற்றல் உண்டு. நீங்க நாள்தோறும் பெருமானை தியானித்து, இதுக்காக தியானிக்க கூடாது, பெருமானையே நீ தியானித்தீங்கன்னா அவன் உணர்த்துவான், நல்லதை கெட்டதை பின்னால உணர்த்துகிறான். அது தேவையில்லைன்னு யோகி ஞானிகள் தான். அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, அடுத்த காலத்தில் என்ன நடக்கும் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் என்று யோகத்திலே பெருமானை எண்ணுவதையே வேண்டாம் தவிர சித்தி பெறுவது நினைக்கிறேன். யோகத்தின் மூலமாக முத்தி பெற வேண்டும் என்று இப்படி போனாங்க தவிர, யோகத்தின் மூலமாக அஷ்டமா சித்தி பெறலாம், என்ன நடக்குது என்று என்ன மற்றவர்கள்லாம் அதிசயத்துக்கு நிகழ்த்தி காட்டலாம் என்பது போல அந்த ஞானிகள் போகல. ஆனா இருக்குது, அப்படி போக முடியும், திருமணம் சொல்றாரு, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாரு தவிர, ஆனா அதை இப்படி போங்கன்னு வற்புறுத்துல. நீங்க அது இருக்குது, அங்க போகாதீங்க, அங்க போனா ஒரு தடை வந்துடும், ஞானம் பெறுவதற்கு பெருமானை அடைவதற்கு தடை வந்துடும், எனவே அதற்குள்ளே போகாதீர்கள் என்றுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால யோகிகளா இருக்கின்ற பொழுது அந்த யோக காட்சியிலே எல்லாம் தெரியும் என்பதனாலே இந்த பொறிகள் தேவையில்லை.
மனம் தேவையில்லை, சித்தம் தேவையில்லை, கருவிகள் தேவையில்லை. கருவிகள் இல்லாமலே பெருமான் யோகிகள் அறிவால் உணர்றாங்க இல்லையா, பெருமான் அருளா, அது யோக காட்சி என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது சாமானிய மக்களுக்கு இல்லை என்பதால தனியா சொல்வார். நமக்கெல்லாம் வாயிற்காட்சி, மானத காட்சி, சந்தேகரை காட்சி, யோகிகளுக்கு இதெல்லாம் கிடையாது. யோக காட்சியிலே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறார்கள் என்று சைவ சித்தாந்தம் காட்சி நான்கு வகையா சொல்லுகிற பொழுது யோக காட்சியும் சொல்லுகிறது. யோகத்தின் மூலமாக நாம் அறிய முடியும் என்பதை சொல்லுகிறது என்றால் அது உண்மையானது. அப்படி யோகிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால சித்தாந்தத்துல காட்சிகளை நான்கு வகையாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால முதல் எண்ணிக்கை காட்சி அளவை தான் சொல்லியிருக்கு. காட்சி அளவை நான்கு வகைப்படும். அதுல முதல் மூன்று வகையா இருக்கிற வாயிற்காட்சி, மனதக்காட்சி, சம்வேதனை காட்சின்றது நம்ம மாதிரி இருக்கிற சாமானிய மக்களுக்கு உரியது. யோகிகளுக்கெல்லாம் யோக காட்சி, இந்த கருவிகள் தேவையில்லை என்று நான்கு வகையாக சொல்லியிருக்கிறார் என்று மட்டும் இன்னைக்கு சொல்லி நாம் நிறுத்துவோம். நாளைக்கு நமக்கு அனுமான் அனுமானம் பற்றி வரும். நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்கு நமக்கு வகுப்பு ஓய்வு என்று எழுதியிருக்கிறார், நானும் சொல்லியிருக்கிறேன். அதாவது நாளைக்கு விட்டா வியாழக்கிழமை நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று நான் எண்ணுகின்றேன் பாலசார். அதோடு நான் இன்னைக்கு பாடத்தை நிறுத்துவேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா அன்பர்கள் கேட்கலாம். சரிங்க சரிங்க. ஏதோ சந்தேகம் இருக்குங்களா? கார்த்திக், குமரேசன், அண்ணாமலை, ஏதனா சந்தேகம் இருக்குங்களா? சிவானம், சந்தேகம் இருக்குங்க? சிவானம், நேற்றைய பாடல்ல ஒரு சின்ன ஒரு இதுங்க, சிறு நாய்கள் சிறு நாய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லைங்க, மதத்தனன் ஞான் உன் அருள் அறியாமையின் மணியே வெறுத்து என்னை விட்டுடுது கண்டாயில, பொறுப்பர் அன்றே பெரியோர், சிறு நாய்கள் தம் உன் பொய்யினையேன்னு சொல்றீங்க. சிறு நாய்கள் அப்படின்னு பல சிறு நாய்கள் தம் பொய்யினையேன்ற இல்லையா, அவர் தன்னதான் சொல்றார், தன்னதான் மற்றவன் சொல்லல. பொதுவாக நாய்கள் செய்கின்ற குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளையெல்லாம் பொதுவா பாருங்க. சிறு நாய்கள் என்பது தன்னதான் சொல்றார், நாயின் சொல்றார். பெரியோரா இருக்கின்றவர்கள்லாம் அந்த நாய்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அடிச்சு சேர்த்துருவாங்க, அதுக்காக அதை பெருசா நினைக்க மாட்டாங்க. நாய் அப்படிதான் இருக்கும், அது என்ன பண்றதுவா என்று பொறுத்து கொண்டு போவார்களே தவிர பெருசா அதை எண்ண மாட்டார்கள் அதனுடைய தவறை. அதுபோல நான் செய்கிற தவறையில் தான் நீ பொறுத்து கொள்ளணும் தான் சொல்றா. பொதுவா நாயின் தான் தன்னை சொல்வா, தன்னை மட்டும் சொல்லாம பொதுவா சொல்ற. நாய்கள் செய்யற பிழைகள்லாம் பொறுத்து மாட்டாங்களா பல பேர் என்று அப்படி உலகியலை சொல்ற, உலகியில் இருக்கிற நாய்களை சொல்ற, அப்படிதான் அதை சொல்ற. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, இந்த வெள்ளத்தில் நாய் நா வற்றியாங்கு உன் அருள் வற்றி துன்பத்தின் என்று சொல்றாங்க. வெள்ளம் என்பது நம்ம கடல்னு வச்சுக்கலாம், முதல்ல பரந்த பரப்பா இருக்கிற கடல். கடலுக்குள்ள நாம படகுல போறோம், அங்க தண்ணீர் இல்லைன்னு வச்சுங்களேன், தண்ணீர் இல்லைன்னு சொல்ல எடுத்து போற தண்ணி தீர்த்து போச்சு, சுற்றிலும் தண்ணீர் இருக்கு, சுற்றிலும் தண்ணீர் இருந்தா குடிக்க முடியுமா என்றால் முடியாது. அதுபோல பெருமானே உன்னுடைய அருள் இருக்கிறது, ஆனால் என்னால குடிக்க முடியல. அந்த நீருக்கு குறையா சொல்லல, நாம உதாரணத்துல சொல்ற வெள்ளத்து நாவற்றியாங்க என்றால் எல்லா இடத்திலும் தண்ணீர் இருந்தாலும் கடல் தண்ணீரை குடிக்க முடியாதது போல நான் அந்த தண்ணீர் குடிக்க முடியாமல் உன்னுடைய அருளை அருளை பெற முடியாமல் தவிக்கிறேன்னு அர்த்தம். இன்னொன்று வெள்ளம் என்றால் உண்மையிலே காற்று வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, ஆற்று வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, அப்ப போய் நாக்கு வற்றியதுன்னு சொன்னால் தண்ணி குடிக்க முடியுமா, பிடைக்கலான்னு பார்ப்பாங்களே தவிர கொஞ்சம் தண்ணி கொடுக்க குடிக்கணும்னு கேட்பாங்களான். அடிச்சும் போற பொழுது எவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஒருவேளை நாக்கு வற்றி போனாலும் கூட தண்ணீரை குடிக்கிறது கிடையாது, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லுவானே தவிர தண்ணி தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்க மாட்டான். அதுபோல என்ன சொல்றா, வெள்ளத்திலே நீ அடித்து கொண்டு போகிறவன் பிடிப்பதற்கு பார்ப்பானே தவிர தாகம் தணிக்க வேண்டும் என்று எண்ண மாட்டான். அதுபோல நான் இப்ப இருக்கிறேன், வெள்ளத்துடைய நாவற்றி இருக்கின்றேன், ஆனால் நான் பிழைக்க வேண்டுமே தவிர தண்ணீர் எனக்கு தேவையில்லை என்றால் அல்லது தண்ணீர் கொடுப்பது போல என்னை காப்பாற்றுவது போல உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் என்று அப்படிதான் பாரு. வெள்ளத்தூர் நாவற்றியாங்கிறது பொதுவா கடல் தான் சொல்வான், கடல்ல தண்ணீர் இருந்தாலும் குடிக்க முடியாது அல்லவா, அதுபோல நான் உன்னுடைய அருளை பெற முடியாம நான் இருக்கிறேன்,
கடைசி சந்தேகம் மட்டும்ங்க, திருவாவடுதுற மடத்தினுடைய பதிப்புல ஏன் திருவாசகத்துல நம்ம ஒன்மையனை திருநீற்றை ஒத்துழைத்து ஒளிமுழரும் மின்மையனேன்னு சொல்லிட்டீங்க, மெய் அடியவர்க்கு அன்மையனே அங்கு ஒரு குறிக்கோள் போடுறீங்க, என்றும் சேயாய் பிறர்க்கு அதோட முற்றுப்பட்டுடுங்க, அடுத்த வரி அரிதற்கு அரிதாம் பெண்மையனே அப்படின்னு சொல்லி இந்த பெண்மைக்கு வந்து அரிதற்கு அரிதாம்ன்ற மாதிரி சேர்த்தி இருக்க மாதிரி இருக்கீங்க, அதே மாதிரி ஆண்மையனுக்கு வந்து தொன்மை ஆண்மையனேன்னு சொல்லியிருக்காங்க. அரிது இல்ல அதேதான், அதாவது அவர் சொல்லுதா அடிய மெய் அடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய், என்றும் சேயாய் என்றால் யாருக்கு பிறர்க்கு, பிறர்க்கு அடியார்கள் இல்லாத பிறர்க்கெல்லாம் நீ தொலைவில் இருக்கிறாய், அறிவிற்கு அறிதான் பெண்மையன், நீ ஆணா பெண்ணா என்று தெரியாது பெண்மையனே, தொன்மை ஆண்மையனே என்ற தொன்மைனா பழமையின் அர்த்தம், பழமையாக இருக்க பழமையாக இருக்கிற பெண்மையனே நீ பழையவன், பழையவனா இருக்கின்ற நீ பழையடியார்களுக்கெல்லாம் கூட நீ ஆணா பெண்ணான்னு தெரியாது, எனவே தொன்மை என்பது பழமையின் அர்த்தம், தொன்மை பெண்மையனே தொன்மை ஆண்மையனே தொன்மை அளிப்பற்றினே, அந்த தொன்மை எல்லாத்தையும் சேர்க்கலாம், பெண்மைக்குண்டு ஆண்மைக்குண்டு சேர்க்கலாம், சேர்க்க விடாது, தொன்மை பெண்மையனே தொன்மை ஆண்மையனே தொன்மை அளிப்பற்றினே என்றால் பழமையாகவே நீ ஆணாகவோ பெண்ணாகவோ அரியாகவோ சொல்ல முடியாது உன்னை என்றால் உலகியலை கடந்திருக்கிறாய், பழமையாகவே நீ உலகியலை கடந்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம், அது அவங்க போட்டு சரிதா, பிறர்க்கு அரிதா, பிறர்க்கு அரிதான்ற அரி அரிதானா அரிதற்கு அரிது, அரிதற்கு அறியாருன்னா பெண்ணா இருந்தா அறியலாம் ஆணா இருந்தா அறியலாம், பெருமானை எப்படி அறிவது இதுக்குள்ள அடக்க முடியுது, பெண் என்று நமக்கு தெரிஞ்ச அதுதான், அவர் ஆணா பெண்ணாப்பான்னு கேட்டா ஆணோ பெண்ணோ அறிதோ எல்லாம் சொல்லுது, ஆனால் பெருமானை எப்படி இருக்கிறார் என்றால் ஆண் பெண் என்ற இதில் அடக்க முடியாது அல்லவா, எனவே அறிதற்கு அறிவனாக இருக்கிறார் என்றால் உலகியலை கடந்திருக்கிறான் அர்த்தம், வேற ஒன்று உலகியல் பொருளெல்லாம் இப்படி இருக்கு, ஆணாக பெண்ணாக அலைனா அகிரணியா இருக்கு, உயர்தனையா இருக்குது அது அகிரணியா இருக்கு, அது உலகியல் பொருள், உலகியலை கடந்திருக்கிற பெருமான் இதையெல்லாம் கடந்திருக்கிறார், அதெல்லாம் அறிதற்கு அறிதான் என்று சொல்றார், அதுதான் நன்றிங்க சிவானம், மிக்க நன்றிங்க.